அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 66வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வினை நிகழ்த்திட நம்மிடையே அருப்புக்கோட்டையினுடைய சார்பு ஆய்வாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வை முத்துக்குமார் அவர்கள் வருகிறந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் காவல்துறையிலே 16 ஆண்டுகளுக்கும் மேலான பணி அனுபவம் நிறைந்த ஒரு சார்பு ஆய்வாளர். அன்னார் அவர்களை நாங்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகத்தான் அழைத்தோம். உடனே இசைவினை அளித்தார்கள். அடிப்படையிலே அவர் ஒரு எந்திர பொறியியல் பயின்ற ஒரு கல்வியாளர். ஆனால் அவர் விரும்பி எடுத்துக்கொண்ட துறையோ காவல்துறை. மெய்வருத்தப்பாரார், கண் துஞ்சார், பசி நோக்கார், எவ்வளவு அருமையும் பாரார், செவி அருமையும் பாரார், கர்மமே கண்ணாயினார் என்று குமரகுருபரர் கூறியதற்கேற்ப வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சார்பு ஆய்வாளர். காவல்துறை பணி என்றால் கடுமையான சவால்களையும் கடந்து சாதிக்க வேண்டியதற்கும், அத்தகைய நெருக்கடிகளுக்கு இடையேயும் எங்களினுடைய இனிய அழைப்பை ஏற்று வருகிறந்திருக்கக்கூடிய திரு வை முத்துக்குமார் ஐயா அவர்களை எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் நாங்கள் வரவேற்கின்றோம் ஐயா. அவருக்கான தலைப்பினை நாங்கள் கேட்டோம். அப்பொழுது எந்த தலைப்பிலும் பேசலாம் மேடம், இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு தலைப்பெல்லாம் முக்கியமில்லை, நான் எதை கொடுத்தாலும் பேசுவேன் என்று உறுதிபட கூறினார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 குறித்து நம்மிடையே உரை நிகழ்த்துவார்கள். வருக ஐயா, உங்கள் உரையை தருங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். யதார்த்தமா பேச முடியாது. இந்த மாதிரி இலக்கியத்தோடையோ இந்த மாதிரி சில விஷயங்களை கோட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி கெப்பாசிட்டிலாம் கிடையாது. நாங்கள் படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம சாதிச்சதுன்னு எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருவாச்சு இந்த மாதிரி விஷயத்த தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற கூகுள் நெட்ஒர்க்லாம் நீங்கள் எதை பற்றியும் டைப் பண்ணாலும் சரி உங்களுக்கு எல்லா தகவலும் நீங்கள் பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். இது அதையே வந்து நான் போட்டுட்டு அதை படித்து உங்கள்ட்ட மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுனால ஒன்றுமே வந்து யூஸ் இல்லை. எதுவுமே எடுத்து போகிறதில்ல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியா எப்படி இருக்குது, காவல்துறை எப்படி இருக்குது, அது சுதந்திர போராட்டத்தில் எந்தளவுக்கு பங்கெடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் சந்தித்த அனுபவங்கள், நீங்கள் கேள்விப்படாத சில விஷயங்கள், இதை வச்சு நான் ஷேர் பண்ணால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இப்போ இந்த கூகுள் மீட்டிங் அட்டன் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இப்போ ஹைதராபாத்தில் ஒரு ட்ரைனிங்கு ஆன்லைன் கோர்ஸு, அங்கே இருந்துட்டு அப்படியே அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த கோர்ஸுக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா இங்கே இருந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்னை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பியிருந்தாங்க. க்ரைம் எகேன்ஸ்ட் உமன், க்ரைம் பை உமன். ஒரு உமனால் எவ்வளவு தப்பு நடக்கும், ஒரு உமனுக்காக உமனுக்கு எதிராக எவ்வளோ தப்பு நடக்குங்கிறது பற்றி அந்த கிளாஸ் வந்துட்டு இருந்துச்சு. அவங்கள்ட்ட ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார், நான் அந்த மாதிரி இதை அட்டன் பண்ணணும்னு சொன்னோடனே அவங்க ஓகே போயிட்டாங்க. ஒத்துமா இங்கெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு அவங்கள அவ்வளோ பெரியாலாம் நீங்கள் இருந்தாங்க, அவ்வளோ பேருக்கெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு வேறு யாருமே கிடைக்கல, என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னாலும் யதார்த்தமாக சில விஷயங்கள் உங்களை ஷேர் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஆதி காலத்தில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காவல்துறை எப்படி உருவாச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு தெரியல, கூகுளில் அதெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு குறுநல்ல மன்னர்கள் வந்து அவங்க விவசாயம் பண்ணி அந்த விவசாய பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவக்காரன்னு ஒரு ஆளை போட்டாங்க. அந்த காவக்காரர்கள் வந்து அந்த விவசாய பொருட்கள் மன்னருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவருக்கு வந்து நம்ம எந்த நாளும் விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படியே எலாபரேட் ஆகி அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு டீம், அதை களவாக வரும்போது அதை பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இப்படியோ படிப்படியாக வளர்ந்தது தான். அப்புறம் 1660 அப்புறம் அவருக்கு தெரியும் வாஸ்கோட வந்தோம்னா என்னதான் நடத்தினார், கிழக்கிய கம்பெனி எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு, அவங்க எப்படி அவங்க படையை வந்து விரிவுபடுத்தினாங்க. அப்போ வந்து சுதந்திர போராட்டம் முடிகிற வரைக்கும் போலீஸ் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபார்ம் பண்ணது கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க, எதார்த்தமாக சொல்லணும்னா பிரிட்டிஷ்காரங்க. பிரிட்டிஷ்காரங்க தான் ஒரு நம்மளுடைய காவல்துறை உருவாக்குனாங்க. ஸோ அவங்க நமக்கு நல்ல விஷயத்தாடி உருவாக்கலை, அவங்களுக்கு யாராலும் இடையூறு செய்வாங்களோ அவங்கள வந்து அடிக்குது, அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தின்படி இவங்களை வந்து இவங்க கீழே வந்து வச்சுக்கணும், அதுக்கு மேலே எழுந்து வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியெலாம் அவங்க வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக நல்லா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷோடைய 1860 நினைக்கிறேன், அந்த 1860 ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, காவல் சட்டம். ஒரு போலீஸ்காரராக எப்படி இருக்கணும், அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, ஏன்னா எல்லா கையிலும் வெப்பன் இருக்குது. ஸோ அந்த வெப்பனை வச்சு யார் அவங்களை நியமித்தாங்களோ அவங்களே சுட்டக்கூடாதுல,
அப்ப அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கினாங்க. அந்த சட்டம் பிரசன்ட் இப்ப வரைக்கும் இது இன்னும் மாதிரி மாத்தல. இதுதான் போலீஸோட அந்த டிவிஎஸ் மெயின் காரணம். அப்ப உருவாக்குனவங்க எப்படி உருவாக்கியிருப்பாங்க, இப்ப போலீஸ் எப்படி இருக்கு, இப்ப சிவிலைஸ்ட் போலீஸ். இப்ப ஒரு நம்ம நாட்டிலேயே போலீஸ் வந்து நம்ம ஊர்க்காரங்களே போலீஸா இருந்து நம்ம ஊர்லயே ஆபீசர் வந்து நம்ம ஊர்க்காரங்களுக்கு எகென்ஸ்டா செயல்பட முடியாது. ஆனா அன்னைக்கு நம்மளை உருவாக்கணும் வேற ஒருத்தர், நம்ம செயல்படுறது வேற ஒருத்தர்கிட்ட, நம்ம விசுவாசமா இருக்கிறது வேற இன்னொருத்தர்கிட்ட. அப்படின்னு இருக்கும்போது அன்னைக்கு நடந்த முறைகளும் இன்னைக்கு நடந்த முறைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசங்களுடைய முரண்பாடு தான் போலீஸ் பொதுமக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஏற்கனவே நியூஸ் பேப்பர்லாம் படிப்பீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வர்றது காரணம் இந்த வித்தியாசம். இதை கலரணும், இதை வந்து மாத்தணும், இதெல்லாம் செய்யணும்னு பல ஐபிசி ஆபீசரு பல போலீஸ் ஆபீசர்கள் எவ்வளவோ பண்ணணும், இன்னைக்கு வரைக்கும் மாத்தல. அந்த சிஸ்டம் அப்படி ஓடிக்கு. இன்னும் நல்லா சொல்லணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு சட்டமும் புதுசு புதுசாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐபிசி எடுத்துல இந்தியன் பேரல் கூறுவாங்க ஐபிசி, அதுதான் தண்டனைக்கு உள்ள எல்லா சட்டமும். அதுல மொத்தம் 591 செக்ஷன் இருக்கு. 1857 நம்ம சுதந்திர போராட்டம் உருவாக்கும் போது அது எழுதுனாங்க. ஆனா அதுல இப்ப வரைக்கும் எந்த சரத்துக்களையும் மாத்தலை, அது அப்படி இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சட்டம் உருவாக்கும் போது வாகனங்கள் கிடையாது, அப்ப ஆக்சிடென்ட் நடக்காது. வாகனங்கள் இருந்தால் ஆக்சிடென்ட் நடக்கணும். அந்த வாகனங்கள் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த நிகழ்வுகள் ஏற்படாதனால அந்த செக்ஷன் உருவாக்கப்படல. இப்ப பில்லர் 4A ஐபிசி முரண்பாடுகள் மாத்தினா மட்டும்தான் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்லுறவு கண்டிப்பா ஏற்படும். இந்த காலத்துல உருவாக்குற சட்டத்தை இந்த காலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம் பாத்தீங்கன்னா, 100% அந்த ஆக்ட ஃபுல்லா வந்து இப்ப வரம்புறைக்கு தகுந்த மாதிரி. ஒரு காலத்துல நாங்க படிக்கும் போது டீச்சர்ஸ பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சோம். தமிழ் வாத்தியார் பெருமாள் சாமி வாத்தியார் ஒரு வாத்தியார் சார் வந்தார், அவர் வரும்போது மனப்பாடம் பண்ணி சொல்லி ஒரு மனப்பாடம் பகுதி எங்களுக்கு கொண்டு போவார். நான் பார்த்த முதல் காவல்துறை அவர் தான். அவரை பார்த்து அவர் ரெண்டு தூண் இருக்கும், அந்த தூணுக்கு பின்னாடி ஒழிச்சுக்கணும். அவரு யார் ஒழிச்சுட்டாங்களோ அவங்களே வந்து கரெக்டாக கேள்வி கேட்பாரு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னா நீங்க வெளிப்படையாக வெளிநின்று நிற்பீங்க. உங்களுக்கு எது தெரியல எது புரியலையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மறைச்சிக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படிதான் நாங்கள் இருந்தோம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லு, தெரியாத விஷயத்த கேளுங்க. அவர் அவர்கிட்ட அடிவாங்கலாம் அன்னைக்கு எங்களுக்கு சுதந்திரம் நாங்கள் வந்த மாதிரி தான். அவர் கேள்வி எழுப்பும் போது நம்ம பதில் சொல்லிட்டு அடிவாங்கலாம் தப்பிச்சிட்டோம்னா அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து எப்பா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக வந்துட்டோம். அவரால் தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சது. அவர் யதார்த்தமாக பாடம் நடத்துவார். இப்போ திருக்குறளில் 1330 குரல் எத்தனை குரல் கடாக என்ன சொல்லுவோம், 1330 குரல்னு சொல்லுவோம். அது உண்மையா, உண்மை கிடையாது. ஏன்னா நமக்கு கிடைச்ச குரல் 1330. ஆக்சுவலாக அதில் எத்தனையோ பொருள் அவர் எழுதியிருக்கலாம். அந்த நமக்கு கிடைச்சி அதை கோர்த்து அந்த அதிகாரத்துக்கு 10 பிரித்து 131 அதிகாரம் உருவாக்கி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பொருளாக வச்சுருந்தாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரின்னு என்னென்னா நமக்கு அவங்க என்ன தொகுத்து கொடுத்தாங்களோ அதை மட்டுமே படிச்சுட்டு அதை வச்சுமே நம்ம வாழ்ந்துட்டுருவோம். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கும், அது ரிசர்ச்லையும் பெரிய பெரிய விஷயத்துலாம் கண்டுபிடிப்பாங்க. அதை எல்லாத்தையும் நமக்கு வந்து காமிக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. காவல்துறை வந்து மக்களுக்கு வந்து காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நடவடிக்கை இருக்கும்போது 100% பாதிக்கப்படும், 100% வந்து நம்மளை நல்லான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு டைப் இருக்கு. ரெடி டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ அவங்க மேலே உங்களுக்கு எந்த மாதிரி தப்பான எல்லாம் வராது. இதே காவல்துறைக்கு போனீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டாலாக இருப்பீங்க, இன்னொரு ஆள் வந்து தப்பு செஞ்சாலாக இருப்பாரு. பாதிக்கப்பட்டாலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும்போது தப்பு செஞ்சாலும் போது நம்ம நிறைய கொடுப்போம். அப்போ தப்பு செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன்ட்ட காசு வாங்கிட்டு அவங்க செய்கிறான். அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே ரெண்டு சைடு வந்து இருக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை.
நல்லா படிக்கிறவன் நல்லா படிக்கிறவன், நல்லா படிக்கிறவன் ஒரே ஸ்கூல்ல 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேர்ல 30 பேர் வந்து ஒரு எபோ 60 எடுப்பாங்க, ஒரு 10 பேர் வந்து எபோ 80 எடுப்பாங்க, ஒரு 10 பேர் டாப் 90 எபோ எடுப்பாங்க. இது ஒரே டீச்சர் தான் நடத்துறாங்க, ஒரே ப்ரொஃபஸர் தான் நடத்துறாங்க. ஆனா இந்த மார்க் வேரியேஷன் காரணம் அவங்கவுங்க இண்டிவிஜுவல். இதை எப்ப நம்ம உணர்றோமோ அப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து குத்த சொல்ல மாட்டோம். ஆனா எல்லாரும் நான் முதற்கொண்டு நான் போலீஸாக வரைக்கும் எனக்கு போலீஸ் என்னன்னு தெரியாது. என்னுடைய போலீஸுக்கு வர்றதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஆர்வம் என்னன்னா, பெங்களூர்ல ஒரு சிஎன்சி புரோகிராமராக ஒரு இடத்துல நான் வேலை பார்த்துருந்தேன். அப்போ வேலை வச்சுக்கும் போது நைட்ல ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்களை போலீஸ் சந்தேக கேஸில் அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு ஸ்டேஷன் உட்காரச்சிட்டாங்க. நான் அவங்க சொல்கிறோம், சார் விஆர் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட் சார், நாங்கள் வந்து ஒர்க்கிங் வந்து சிஎன்சி ப்ரோக்ராமர் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், இந்த மாதிரி சாப்பிட்டு இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் சார். நம்ம இல்லை, ஏன்னா எங்கள் லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்க வந்து பெங்காலில் பேசுகிறாங்க, நாங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அவங்க எங்களை புரிஞ்சுக்கல, கொண்டு போய் 24 மணி நேரம் உழைச்சிட்டாங்க. அப்போ தான் முடிவு இல்லை. நம்ம இன்ஜினியர்லேயும் சொன்னாலும் நம்மளை நம்ப மாட்டுறாங்க. போலீஸ்க்கு இவ்வளோ மரியாதை இருக்கா, போலீஸ்க்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கா அப்படின்ட்டு தான் அன்னைக்கு போலீஸ் ஆகணும் முடிவு பண்ணு முடிவு பண்ணி யதார்த்தமாக வந்து எக்ஸாம் போட்டு பாஸ் பண்ணி உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது போலீஸில் இவ்வளோ ஒரு ட்ராஜடி இருக்கான்னு. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டு இப்போ படிக்கும்போது ஒரு சில ஆள் சயின்டிஸ்டான முடிவு பண்ணுவாங்க, ஒரு சில ஆள் வந்து ஐஏஎஸ் ஆகணும் முடிவு பண்ணுவாங்க, ஐபிஎஸ் ஆகணும் முடிவு பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே மெயினான காரணம் என்னன்னா, ஆத்மாத்மா படிக்கிறது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வந்து, ஒழுக்கமில்லாத கல்வி பயனற்றது, கல்வி இல்லாத ஒழுக்கம் வந்து ஆபத்தானது என்பது. நீங்கள் ஒழுக்கமும் கல்வியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நல்ல ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம். ஏன் இருக்கு எப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். காமராஜரைய வந்து படிக்காதால, ஆனால் அவங்க கேள்வி வைப்பார், இந்த கையெழுத்து போட சொல்றியா, எதுக்கு போடுறது கையெழுத்து, எதுக்காக இந்த ஃபார்மெட் ரெடி பண்ணிருக்கேன்னு கேட்பார் கேள்வி இருக்கும். ஆஃபீஸில் உங்களெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்லுவாங்க, இந்த பொதுப்பொழித்துறையில் இந்த பாலம் கட்ட போகிறோம், அதனால வரும் அந்த பாலம் அங்கே எதுக்கு கட்டுற, அந்த பாலத்தை அங்கே கட்டுறதுக்கு பதிலாக நீ இந்த ஊரில் கட்டலாம்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பதில் சொல்ல தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்கள் படிக்காமலேயே அத்தனை கேள்வி கேட்குற அந்த மனசுலுக்கு. நம்ம இவ்வளோ படிச்சுட்டு எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாமல் தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் நம்மளாக ஒரு சில விஷயம் சொல்லுவோம். நான் சொல்கிற எல்லா விஷயமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த யதார்த்தமான விஷயங்கள் தான். நான் அந்த புக்கு வரையினடவோ அல்லது ஸ்டாட்டிக்ஸ் வரையினடவோ உங்கள்கிட்ட பேசுகிறேன். பேசுறது என்னன்னா, காவல்துறை வந்து எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் மாறணும், எப்படிலாம் மாறணும் நல்லா இருக்கும். முன்னாடி யூபிசி ஆக்ட் ஒரு ஆக்ட் இருந்துச்சு. சென்னையில் ஒரு பொண்ணு வந்து டூவீலரில் போய்கிட்டு இருக்கும்போது துப்பட்டா பிடிச்சி ஒரு பையன் இழுத்து அந்த துப்பட்டா கீழே வந்து அந்த பொண்ணு இறந்துச்சு. உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் யூபிசி யூபிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆக்ட் இப்போ கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த யூபிசி ஆக்ட்ல அதிகபட்ச பனிஷ்மெண்ட் 1000 ரூபா, திறத்தண்டைன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம். அந்த பொண்ணு இறந்துச்சுன்னா அது மர்டர் கேஸ், மர்டர் கேஸுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை தான் பண்ணி சொல்லுது. யூடிசிங் ஆக்டில் வந்ததுனால அதுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீதிபதி. ஸோ அப்போ அந்த ஆக்டை மாற்றணும்னு சொல்லிட்டு தான் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஆக்ட் 2002 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த ஆக்டில் நீங்கள் டீச் பண்ணால் 6 வருஷம் பண்ணி சொல்லுங்கள். டீச் பண்ணல, நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 3 வருஷம் பண்ணி சொல்லுங்கள். அதே அது கொடுங்காயம் இருந்துச்சுன்னா ஆயுள் தண்டனை, மரணம் இருந்துச்சுன்னா மரண தண்டனை. இப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க. நிர்பயா மாதிரி இறந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை வச்சுக்கோங்க. போக்சோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 2012 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ப்ரொடெக்ஷன் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இந்த ஆக்டில் இது ஐபிசிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஆக்டில் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது நான் உங்களை அக்யூஸ்ட்னு சொல்கிறேன்னா நீங்கள் தான் நான் அக்யூஸ்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். மற்ற ஆக்ட்லலாம் நான் உங்களை அக்யூஸ் சொல்லணும்னா நான் தான் ப்ரூஃப் பண்ணணும், நீங்கள் தான் அந்த தப்பு நிற்கிறேன்னு நான் அக்யூஸ்ட்னு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். இல்லை பேர்டன் ஆஃப் ப்ரூஃபே அக்யூஸ்ட் போயிடும், நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் தப்பிச்சுருங்க இல்லையா, மினிமம் பனிஷ்மெண்ட் 10 வருஷம் போயிட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சது, சில விஷயங்கள் குறைஞ்சது. நம்ம காவல்துறையை பற்றி நல்லா அவருக்கு என்ன பேர் என்னன்னு நினைக்கிறேன்னா, தாசில்தாரா அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் டூட்டி இஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இது, கலெக்டரா அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் இது அவரோட டூட்டி இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இது, இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஸ்டேஷன் போனால் அவங்க நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் 100,000 பேர் இருந்த மக்கள் தொகை இருக்கும் போது இருந்த போலீஸோட
ஆறு கோடியா மாறினதுக்கு அப்புறமும் அதே ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இப்ப அருப்புக்கோட்டை எடுத்துட்டீங்கன்னா அருப்புக்கோட்டை டவுனுக்குள்ள 2000 வீடு இருக்கும்போது 70 போலீஸ் இருந்தாங்க. இப்ப அருப்புக்கோட்டையில மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 வீடு கூட ஆயிப்போச்சு. ஆனா அதே 70 போலீஸ் தான் இருக்கு, அதே போலீஸ் தான் இருக்கு. இதை களைவது இதை மாத்தணும்னு நம்ம கவர்மெண்ட்டோட வேலை இருக்கு. இது தெரிஞ்சாதான் இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்கும், இப்படி ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன் போறோம் ஒரு ஆளும் இல்லை, நம்ம போன நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல மதிக்கல அங்க எப்படி இருப்பாங்க? ஒரு நாளைக்கு 500 போன் வரும், 500 போன் இருந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இருக்கு முடியாது. ஒரு காலத்துல ஒவ்வொரு டைம்லயும் நம்ம வந்து நடந்துகிட்ட விதங்கள், அந்த காலத்துல பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை இருக்கும், பெரிய ஆட்கள் சொல்றதை கேட்பாங்க. சில ஆட்கள் வந்து அவங்க சொல்ற சில விஷயங்களை வந்து நம்ம வீட்டுல பெரியாள் சொன்னோம்னா பெரியவா சொல்றாரா கேட்டா இருந்தாங்க. பெரியாளுக்கு மதிப்பிடிச்சு மரியாதை இருந்துச்சு, டீச்சர்ஸ்க்கு மதிப்பிடிச்சு மரியாதை இருந்துச்சு, இன்னைக்கு யாருக்குமே மதிப்புள்ள மரியாதை இல்லை. ஸோ ஸ்டேஷன்ல அதிகமான கூட்டம் இருந்துச்சு. இப்ப அந்த வீடியோல இருந்த யாருமே சின்ன வயசுல ஸ்டூடெண்ட் பேசல ப்ரொபோசல் யாரு பேச, சின்ன வயசுல போலீஸ் ஸ்டேஷன்லயே கேட்டுட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் எப்படியே தெரியாது. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ உள்ள ஆட்கள் பாதி பேர் ஒரு சின்ன சிவில் டிஸ்பியூட்டாலும் சரி, சின்ன ஃபேமிலி டிஸ்பியூட்னாலும் சரி, ஃபேமிலி போறதுனாலும் சரி, உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப அவங்களை அடாப்ட் பண்ணிடுவாங்க. அது மாறணும். இந்த சுதந்திரம் வந்து 75 வருடம் நம்ம கொண்டாட போறோம்னா, இந்த சுதந்திரம் வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம வீட்டுல யாரும் கொள்ளடிக்க மாட்டாங்க, ஒரு வீட்டுக்குள்ள வந்து திருட மாட்டாங்க, ஒரு வீட்டுல ரேப் நடக்காது. அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் ஏன்னா எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல நடக்கிற பிரச்சனையா பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கிறானோ அவன் பிரச்சனை ஒழிக்கிறான். எப்ப சுயநலம் வந்து கலகப்ப ஆரம்பிச்சோ, பொதுநலம் குறைஞ்சதோ, அப்பதான் கிரைம் அதிகமா கூடுது, கிரைம் அதிகமா வந்து இந்த மாதிரி பார்க்க வராது. காவல்துறை வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டா, நான் நினைக்கிற இந்த சில மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெரிவாக தான் சொல்லியிருக்கேன். இந்த இதில் வந்து இன்னும் டீப்பாக ரொம்ப பேசணும், இதுக்கு டைம் பத்தாது உங்களுக்கு. ஏன்னா போலீஸ் மாடர்னைசேஷன் வந்து 1871 கிட்டத்தட்ட 1990 வரைக்கும் இருந்துச்சு. 90 அப்புறம் வந்து 2015 ஜஸ்ட் சின்ன மாடர்னைசம் மட்டும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் பண்ணலை. 2015 இப்போ 2021 போச்சு, 2021 வரைக்கும் போலீஸில் எந்த விதமான புதுசாக எதுவும் இல்லை. போலீஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒன்று பட்டாலியன், இன்னொன்று ஏஆர், இன்னொன்று வந்து தாலுகா காவல், அதாவது எலும்பு போலீஸ். பட்டாலியன் போலீஸுக்கு சட்டமெல்லாம் எதையும் விசாரிக்கிறதுக்கோ யாரையும் அடிக்கிறதுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏஆர் போலீஸுக்கு எஸ்கார்டு மட்டும் தான் பண்ண முடியும், வேற எந்த ரைட்ஸும் கிடையாது. தாலுகா போலீஸுக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரமும் உண்டு. இந்த மூணு போலீஸுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி கேப்பு சின்ன ஒரு பேரக்டர் போட்டிருப்பாங்க, ஆனால் கையில் வந்து ஒயிட் கலரில் போட வச்சுருப்பாங்க. இதே பேரக்டர் போட்டிருப்பாங்க, கையில் ரெட் கலர் போட வச்சுருப்பாங்க அவங்க ஏஆர் போலீஸ். கருப்பு கலர் போட வச்சு இந்த கே டிகே போட்டிருந்தாங்கன்னா அவங்க எலும்பு போலீஸ். இந்த வித்தியாசமே பாதி பேருக்கு தெரியாது, எல்லாருமே போலீஸ்னு நினச்சிட்ருப்பாங்க. சில புரிதல்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கு இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் வந்து மாறு வாய்ப்பு முழுசே வாய்ப்பு இருக்குது. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட நேரடியாக பேசணும்னு விரும்பப்படுறேன். ஒன்றும் பொறுப்புக்குள்ள சும்மா வந்து உட்கார்ந்தேன், அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த அயனாஜிக்கு அந்த ப்ரொபஸ் பண்ண ஞாபகம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்ற நிர்வாகிகள் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. ஒரு யதார்த்தமானது ஒரு உரையை இங்கே நிகழ்த்தி இருக்கின்றீர்கள். ஆதிகாலத்திலே காவல்துறை எப்படி தோன்றியது, 1860களிலே காவல்துறை அந்த உருவாக்கப்பட்டதற்கான பின்புலம், சூழல், காவல்துறை இன்று எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்கள், சமூகம் சார்ந்த மக்களினுடைய மன ஓட்டங்கள் போன்ற பல்வேறு செய்திகளை இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். அதற்கு மேலாக சட்டங்களினுடைய வலிமையை கூட குறித்து நீங்கள் இங்கே கூறியிருக்கின்றீர்கள். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய உரைக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா. முறையானது ஒரு நன்றியுரையினை வழங்க எங்கள் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் விமலா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய காவல்துறை உதவி சார்பு ஆய்வாளர் அவர்கள் சுதந்திர தின உரையை குறித்தும், குறிப்பாக காவல்துறையில் ஆற்றக்கூடிய பணிகளையும், பெண்கள் சார்ந்து காவல்துறை முன்னெடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளையும், காவல்துறையினுடைய உருவாக்கம், காவல்துறை தொடர்ந்து ஆற்றக்கூடிய பணிகள், இந்திய சமூகத்திற்கு காவல்துறையினுடைய தேவை என்ன என்பதை குறித்து இன்று நம்முடைய சார்பு ஆய்வாளர் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள்.
தொடர்ந்து எங்களுடைய கல்லூரிக்கு தாங்கள் அழித்து வருகின்ற இது இவ்வாறான ஊக்கமான செயல்பாடுகளுக்கு காவல்துறைக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இன்றைய நம்முடைய உரை நிகழ்த்திய சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக கொள்கிறோம். நன்றி ஐயா.